தமிழகத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி சுமார் 1 லட்சம் இடங்களில் இலவச தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நாவலூரில் கொரோனா தொற்று காரணமாக வீட்டில் தனிமையில் உள்ளவர்களை அவர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகங்களும் அந்தந்த உள்ளாட்சிகளும் ஒருங்கிணைந்து தொற்று மேலும் பரவாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தேசிய சுகாதார ஆணையத்தின் சார்பில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் ஹேக்கத்தான் போட்டி நடத்தப்பட உள்ளது. பல்வேறு தரப்பினரின் சிந்தனைகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணரும் வகையில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கக்கூடிய முதலாவது ஹேக்கத்தான் போட்டி நடத்தப்பட உள்ளது. இந்த போட்டியின் முதல் சுற்று ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார இடைமுகம் நிகழ்ச்சியுடன் தொடங்கி ஜூலை 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது. ஓய்வூதியதாரர்கள் வீட்டிலிருந்தபடியே டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை தபால்காரர்கள் மூலம் சமர்ப்பிக்க சென்னை மண்டல அஞ்சல் துறை சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன்படி மாநில அரசின் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் ஜூலை 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வீடு தேடி வரும் தபால்காரர்களிடம் தங்களது டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை வழங்கலாம். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் மத்திய அரசின் அஞ்சல் துறையின் கீழ் இயங்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கிக்கும் இடையே கடந்த மே 31ஆம் தேதி கையெழுத்தானதாக சென்னை நகர மண்டல அஞ்சல் துறை தலைவர் நடராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறை அலுவலர்கள் இன்று ஆய்வு செய்தனர். ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும் இந்த ஆய்வினை இன்று திருப்பூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு போக்குவரத்து துறைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 850 பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறையினர் ஆய்வு செய்தனர். பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, மாணவ மாணவியர்கள் உபயோகப்படுத்துவதற்கு படிக்கட்டுகள் வசதியாக உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேனியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் கண்காட்சி முகாமை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தொடங்கி வைத்தார். ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சி முகாமில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பாரதத்தை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து மாணவர்களிடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், அதிகாரிகள், மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் பரம கல்யாணி உடனுறையும் சிவசைலபதி ஆலயத்தின் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஆறுகால பூஜைகளும் யாகசால பூஜைகளும் நடைபெற்றன. இந்த குடமுழுக்கு விழாவில் தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி, குற்றால முத்துக்குமார சுவாமிகள், பிச்சை குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏராளமான பக்தர்கள் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.